சத்தியத்தை தேடி அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீங்க நேரம் கத்தர் நம்ம நினச்சி பார்க்காத இடங்களிலிருந்து நம்மளோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அந்த இடத்துக்கு உங்களை அழைக்கிறார். நம்ம அறிவு கெட்டாத ஒரு விஷயந்தான், ஆனால் அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்ம தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண முடியும். சாமுவேல் தேவனுடைய மகிமையை பார்த்தான். முச்செடியில் தான் ஆண்டவர் பேசுவார்னு மோசே கற்பனை கூட பண்ணலை. அவனுக்கு அது வினோதமாக இருந்துச்சு. மோசே அறியாத ஒரு இடத்துக்கு தேவன் மோசேவை அழைத்து அவனோடு கூட பேசுகிறார். நீ கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு இடத்துலேருந்து சூழ்நிலையிலேருந்து உன்னை பேசுவார். அதை நம்பி போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? அநேக நேரம் நான் கூட யோசிச்சிருக்கேங்க, பலரும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, முதல்ல நான் ஆண்டவர் என் கூட பேசும் போது என்னடா ஆண்டவர் தான் பேசுகிறாரா, நானாக எதாவது கற்பனை பண்ணுறேன்னா அப்போலாம் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் அவரோடு கூட உட்கார தான் ஆண்டவர் நிறைய காரியத்தை பேச ஆரம்பிக்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அழைக்கிறார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள் அதே அதிகாரத்தில் 6 வசனம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாருங்கள் இதை சொல்லிட்டு நீ அறியாத ஒரு இடத்துக்கு உன கூப்பிட்றேன் ஆண்டவர் சொல்லிவிட்டு இப்போ 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும். பாருங்கள் ஆரோக்கியம் சௌக்கியம் குணப்படுத்துகிறார் அப்படின்னா இந்த இடத்துல அது நம்மளுடைய சரீரத்தை குறிக்கவில்லை, இது இருதயம் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. இந்த நம்ம இருதயத்தில் ஒரு ஆரோக்கியம், இருதயத்தில் ஒரு சுகம், இருதயத்தில் ஒரு சௌக்கியத்தை ஆண்டவர் வர பண்ணுகிறார். அவர் குணப்படுத்தி எப்படி குணப்படுத்துகிறார்னா சமாதானத்தை கொடுத்து சத்தியத்தின் மூலமாய். அதாவது எரேமியா நடுவில் போய் உட்காந்துட்டார், ஒரு இடத்துல அவரை பிடிச்சி உட்கார வச்சோன்னே மனுஷனுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுது. அநேக நேரம் நம்மளுக்கு சூழ்நிலைகள் நம்மளுக்கு புரியலன்னு வச்சுங்களேன், நம்மளா சில கற்பனைகள் ஓடும். ஆமாம் கடவுள் இருக்காரா, ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணணும், ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ, அப்படி ஆச்சோ இப்படி ஆச்சோ, நானா சில கற்பனைகள் நம்ம மைண்டில் ஓடும். பாருங்க பிசாசு பொய்களை நம்பி அவங்கவுங்க சுட்டி கட்டியிருப்பாங்க. பாருங்கள் ஏய் நீ இப்படி பேசுனால தான் நீங்கள் அதானே உன் நிலமை, இதனால தானே நீ இப்படி ஆகிட்ட, எங்கே நீ கடவுள் கடவுள்ன்ற, நீ பாரு நீ இப்படி நிற்கிற பாரு. கடவுள் கைவிட்டது போல சில பொய்களை நம்ம இருதயத்தில் நிஜத்தை போல பிசாசு போடுறான் பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் அவர் குணத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை எப்படி வரப்பண்ணுறாருன்னா, சமாதானத்தை எப்படி வரப்பண்ணுறாருனா சத்தியத்தின் மூலமாய். அதுதாங்க நம்ம அறியாத ஒரு சத்தியம், அறியாத ஒரு வெளிச்சம், அறியாத ஒரு உண்மை. அதை காட்டி அவருடைய அன்பை காட்டி அவருடைய நேசத்தை காட்டி அவர் உங்களை அப்படியே அணைத்து உங்களை அவருடைய அன்பினால் உங்களை குணப்படுத்துகிறார். கைவிட்டான்னு நீ நினைக்கிற இடத்துல அவர் அல்லடா உன்னை கைவிடல, அங்கே தான் நிற்கிறேன் பார், நீ உடஞ்சி போன இடத்துல தான் உன்னுடைய வெடிப்பில் தான் நான் நிற்கிறேன் பாருன்னு வார், நீ நொறுங்கி போன இடத்துல தான் உங்களோட நிற்கிறேன் பார், அந்த வழியின் ஆழத்தில் நான் நிற்கிறேன் பார், உன் இருளின் ஆழத்தில் நான் நிற்கிறேன் பார், உன் வேதனையின் ஆழத்தில் நான் நிற்கிறேன் பார். நீ நினைக்காத காரியங்களை, நினைக்க முடியாத காரியத்தை அந்த இடத்துக்கு அவர் உன்னை கொண்டு போய் உன்னை பிரமிக்க வச்சு, ஆண்டவரே நீ இவ்வளோ நல்லவரா, ஆண்டவரே நீ இவ்வளோ நல்லவன் நான் நினைக்கலையே, அதுதாங்க அந்த இடத்துக்கு ஆண்டவர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல வைத்து கர்த்தர் உன்னை குணப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க ரெடியா? அவரை நம்புவதற்கு நீங்கள் ரெடியா? அதை நம்புவதற்கு நீங்கள் தயாராகும் போது உங்கள் இருதயம் குணப்படும்,
உங்களுக்கு உங்கள் இருதயம் ஆரோக்கியம் பெறும், உங்களுக்குள்ள சமாதானம் பெருகும். யோவான் 15:11 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை அழகாக போட்டிருக்கு. எனக்கு இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோவான் 15:11 இந்த வசனம் அப்படி சொல்லுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பாருங்கள், என் சந்தோஷம் எப்போ நிறைவாக இருக்கும்னா அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே நிலைத்திருக்கும் போது. ஸோ அவர் அப்போ எதுக்காக அவர் அவருடைய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குறாருன்னா என் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு. வாசிக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுதாங்க நான் அறியாதது. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ஓ அவரை சந்தோஷப்படுத்தினா தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்ன்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. ஓ ஆண்டவர் இதை இதெல்லாம் நான் விட்டு கொடுத்தா, இதெல்லாம் நான் வந்து தியாகம் பண்ணா, இதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டா அப்போ தான் ஆண்டவரை நான் பிரியப்படுத்த முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் சந்தோஷத்தை எது கொடுக்குறேன்னா உன் சந்தோஷம் பரிபூர்ணமாக இருக்கும்படி கொடுக்குறேன்றார். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தகப்பன் பாருங்கள் அவர். அதுதாங்க நீங்கள் நாம் நினைக்கிற சில காரியங்கள்லாம் கத்தர் அந்த சிந்தனையை உடைப்பார். உடைச்சி ஒரு எல்லையை வேறு ஒரு எல்லைக்கு அவர் உங்களை அழைக்கிறார். அந்த எல்லைக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார், ஆச்சரியமான காரியத்தை செய்வார். எரேமியா 33:3 நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.